வணக்கம். நான் இன்றைய பதிவில் புகழ்பெற்ற தமிழ் நூல்களை எழுதிய ஆசிரியர்களின் பெயர்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். வில்லி பாரதம், வில்லிபுத்தூர் ஆழ்வார், இறையனார் கலவியல் உரை, நக்கீரர், புறப்பொருள் வெண்பா மாலை, ஐயனடிதனார், கந்த புராணம், கச்சியப்ப சிவாச்சாரியார், வீர சொலியம், புத்தமுத்தரர், சேந்தன் திவாகரம், துவாகர முனிவர், பிங்கள நிகண்டு, பிங்கள முனிவர், திவாகர நிகண்டு, துவாகர முனிவர், உருச்சொல் நிகண்டு, காங்கேயர், சூடாமணி நிகண்டு, மண்டல புருடர், நேமி நாதம், குணவீர பண்டிதர், தண்டி அலங்காரம், தண்டி வச்சனத்தி மாலை, குணவீர பண்டிதர், யாப்பெருங்கலம், அமிர்த சாகர, பன்னிரு பாட்டியல், குணவீர பண்டிதர், யாப்பெருங்கல விருத்தி, அமிர்த சாகர, நன்னூல், பவடந்தி முனிவர், நம்பி யகப்பொருள், நாட்கவிராச நம்பி, யாப்பெருங்கால காரிகை, அமிர்த சாகர, திருத்தொண்டர் திருவந்தாதி, நம்பியாண்டார் நம்பி, சந்திரவாணன் கோவை, அந்தக கவி வீரராகவர், திருவந்தியார், உய்யவந்த தேவர், சேயூர் முருகன் பிள்ளை தமிழ், அந்தக கவி வீரராகவர், திருக்கணிற்று பாடியார், உய்யவந்த தேவர், சிவஞான போதம், மெய்கண்டார், தில்லை கலம்பகம், இரட்டை புலவர்களான இளஞ்சூரியர் முதுசூரியர், வினா வெண்பா, உமாபதி சிவாச்சாரியார், அரிச்சந்திர புராணம், வீரகவிராயர், போற்றி பகரொடை, உமாபதி சிவாச்சாரியார், மச்ச புராணம், வரமலை அப்பர், கொடிக்கவி, உமாபதி சிவாச்சாரியார், இரட்சணிய யாத்திரிகம், எச்சே கிட்ன பிள்ளை, திருமாலை, தொண்டரடி பொடியாழ்வர், இரட்சணிய சமய நிர்ணயம், எச்சே கிட்ன பிள்ளை, திருப்பள்ளி எழுச்சி, தொண்டரடி பொடியாழ்வர், இரட்சணிய மனோகரம், எச்சே கிட்ன பிள்ளை, திருவண்ணாமலை, சைவ எல்லப்ப நாவலர், இரட்சணிய குரல், எச்சே கிட்ன பிள்ளை, திருவன்காடு புராணம், சைவ எல்லப்ப நாவலர், தொன்னூல் விளக்கம், வீரமாமுனிவர், சீரா புராணம், உமருப்புலவர், ஞானோபதேசம், வீரமாமுனிவர், முதுமொழி மாலை, உமருப்புலவர், நந்தனார் சரித்திரம், கோபால கிருஷ்ண பாரதியார், பரமார்த்த குருகதை, வீரமாமுனிவர், சீதக்காதி நொண்டி நாடகம், உமருப்புலவர், சதுரகராதி, வீரமாமுனிவர், டம்பாச்சாரி விலாசம், காசி விஸ்வநாதர், திருக்காவலூர் கலம்பகம், வீரமாமுனிவர், தேம்பாவணி, வீரமாமுனிவர். நன்றி, வணக்கம்.